ஹாய் வியூவர்ஸ், நம்ம இப்போ சேலத்தில் இருக்கிற அம்மாப்பேட்டை ஏரிக்கு பக்கத்தில் இருக்கோம். இங்கே வந்து பியூஷ் மானுஷ் அவங்களுடைய டீம் வந்து ஏரியெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க டீமில் இருக்கிற ஸ்ரீனிவாசை இப்போ நம்ம சந்திக்கிறோம். சொல்லுங்கள், உங்களை பற்றி இந்த வேலை எப்படி நடந்துட்டுருக்குது, எவ்வளோ நாளாக நடக்குது? இது 2012 பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீடு அது முடிஞ்சு ஜாயின் பண்ணேன். இனிஷியலாக வந்து இங்கே மூக்கனூரி, அதுக்கப்புறம் அரிசிபாளையம், தெப்பகுளம் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏரியா கவர்மெண்ட்டில் வாங்கி இங்கே நான் ஃபுல்லாக பண்ணிக்கிறாங்க. இனிஷியலாக இங்கே அம்மாப்பட்டில் இருக்கிற எல்லா ஏரியாலாம் வந்து ஒரு 400 பேர் வந்து எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி உள்ளே இறங்கி பிளாஸ்டிக்லாம் எடுத்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து சும்மா ஒரு 2 அடி அப்படி தான் இருக்குது இதோட ஏரியோட ஆழம் வந்து. பட் இப்போ எங்கெல்லாம் க்ளீன் பண்ணி இங்கே இருக்க மண்ணையும் தூர்வாரி அங்கே ஃபுல்லாக ஐலண்ட் மாதிரி கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ ஏரியோட ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஃபீட் இருக்குது. நீங்கள் இங்கே கொஞ்சம் தூரம் போனீங்கனாவே உங்களுக்கு இடுப்பளவு தண்ணி வந்துடும். ஸோ இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் யாருக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது, இதெல்லாம் திருட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஐலாண்ட்லாம் கட்டியிருக்காங்க, மண்ணை கொண்டு வெளியில் போடாமல் அப்படின்னு கேட்டுருக்காங்க. பட் ஆள் அதிகம் யாருக்கு அது யாருக்கும் புரிய மாட்டேங்குது. இங்கே ஃபுல்லாக அவரு கை காசும் போட்டிருக்காரு. பட் நிறைய பேர் வந்து ஃபண்டு வாங்கி இன்னமும் ஃபண்ட்லாம் வந்துருக்காங்க. அதெல்லாம் வச்சு தான் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் வாலண்டியர்ஸ் எங்களை மாதிரி வரானா வந்து சும்மா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே வர அந்த 400 பேரும் என்ன மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறாங்க? நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன் சார். எங்கள் வீடு எங்கள் எப்படி நாமலன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் இருக்குது. இனிஷியலாக ஃபஸ்ட்டு இதை இனிஷியேட் பண்ணும்போது 400 பீப்புள் அந்த மாதிரி வாரானா 100 பேர் வந்துருக்காங்க. பட் இப்போல்லாம் குறைஞ்சிட்டாங்க. இன்னும் சில எங்கள் பேர் எங்கள் மாதிரி கொஞ்சம் வாரானா அடிக்கடி வந்துட்டே இருக்காங்க. மற்றபடி இப்போலாம் ஓகே, எல்லாம் ஓரளவு ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. இன்னும் அந்த சுற்றிலும் பண்டு போட்டுருக்காங்க, ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு பண்டு போட்டுருக்காங்க. ஸோ அந்த பண்டுக்கு மேலே இப்போ வேலி போட்டு இன்னும் மரம் நடுறது நல்லா இருக்குது. அதுக்கு நான் ஃபண்டு கால் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நிறைய பேர் இன்னும் ஃபண்டு தான் நல்லாயிருக்கும். பீப்புள்ஸ் மத்தியில் அவேர்னஸ் இருக்கு. ஸோ இந்த இந்த அந்தான சைடு ஒரு ஏரி இருக்காங்க, அந்த பக்கம் தான் இந்த தண்ணி நம்பிச்சுன்னா, ஏரி நம்பிச்சுன்னா தண்ணி அந்த பக்கம் போகுது. அவங்க என்ன அவங்களாம் தான் இந்த நெகட்டிவாக நினச்சிட்டு இருக்காங்க. இந்த ஏரியில் மண் ஆழத்தை நோண்டி அங்கேயே இந்த மாதிரி ஐலாம் கட்டினால ஆழம் குறைஞ்சிருச்சு, தண்ணியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த ஏரியில் இப்போ தண்ணி இருக்கும் தான், சுற்றில இருக்க எங்கெங்கெல்லாம் போர்வெல் இருக்கும் அந்த எல்லா போர்வெல்லையும் தண்ணி இருக்கு. இப்போ அந்த அந்த பக்கம் ஒரு 4-5 செலவுப்பட்டிருக்கு. அந்த தண்ணியெலாம் ஃபுல்லாக வந்தனால தான் இது ஃபுல்லாக எல்லாம் பொல்யூட் ஆயிருக்கு. அந்த செலவு படுற தண்ணியெல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லி நிறைய கேஸ் ஃபைல் பண்ணி அதெல்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் அந்த பிளாஸ்டிக் டிசைன்லாம் உள்ளே வந்துட்டு இருக்கு, அதுக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இருக்க மக்கள்லாம் ஓரளவு ஓகே, இதனால நமக்கு நல்லது இருக்குன்னு நம்புறாங்க. பட் இந்த சைடு இருக்கவங்க கொஞ்சம் ஆழம் குறைஞ்சிச்சு அப்படி இப்படின்னு பண்ணிட்டுருக்காங்க. ஒரு இனிஷியலாக இங்கே இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக எல்லாம் அந்த டெய்லியும் இங்கே இதெல்லாம் காலைக்கட்டெல்லாம் கழிப்பாங்க. ஸோ அதெல்லாம் அப்போல்லாம் இந்த பக்கம் நடக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த நிறைய கறிக்கடைகள் இருக்க கோழியோட அந்த வேஸ்ட் எல்லாம் கொண்டு இங்கே தான் கொட்டுவாங்க. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி இப்போ இந்த பக்கம் பார்க் மாதிரி பண்ணிட்டாங்க. எல்லோரும் வாக்கிங் போகிறாங்க, ஈவினிங்ல வர முடியுது. சம்மர் டைம்ல மெயினாக இங்கே தண்ணியே இருக்காது. ஈவன் வின்டர் அந்த மாதிரி டைம்ல கூட தண்ணியே இருக்காது. இப்படி ஃபுல்லாக தண்ணி இருக்கு. சம்மரில் கூட இந்த சம்மரில் கூட எவ்வளோ தண்ணி அப்படியே இருந்துச்சு. நல்லா எல்லாத்தையும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பட் மோஸ்ட்டாக படித்தவங்க எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு அந்த ஓல்டு ஜென்ரேஷன் அவங்க என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எப்படி இருக்கு என்னன்னு. ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வந்து கலந்துக்கிறாங்க. நிறைய பேர் இன்ட்ரெஸ்டாக வராங்க. பட் கன்ஃபியூஸாக வர மாட்டேங்கிறாங்க. 1 வீக் வராங்க, எங்கூடயும் நிறைய பசங்க வருவானுங்க, வாங்கினாங்க கூப்பிட்டு வருவோம். பட் அடுத்த வாரம் வர மாட்டாங்க. ஸோ இது இவங்க இப்போ பண்ணுறதுனால பின்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் பற்றி தான் அவங்க தான் நினச்சி பண்ணப்பட்டது எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ இருக்கிற ஏரியெல்லாம் காப்பாற்றலைன்னா பின்னாடி எதுவுமே இருக்காது, தண்ணியே இருக்காது. இதில் எப்படி உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது எப்படி? இனிஷியலாக காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும்போது அப்போ தான் பியூஷ் பற்றி தெரியும், அந்த கோப் ஃபாரஸ்ட் பற்றி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போனோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அது 1 டைம் தான் அங்கே போனோம். அது ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட்டை உருவாக்கிருக்கார் அவரோட சொந்த முயற்சியில். அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போனட்டி கொஞ்சம் வண்டி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் விநாயகர் சதுர்த்தி லாஸ்ட் இயர் விநாயகர் சதுர்த்தி முன்னாடி சும்மா இங்கே வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் போய் கொடுத்தாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு அவன் ரெகுலராக வந்துட்டு இருக்கான். நான் ஊரில் 2 வீக்ஸ் வந்து தான் வருவோம் பெங்களூர்லேருந்து. ஸோ அப்போ அந்த வீக் எல்லாம் இங்கே வருவோம். அங்கே என்னதாங்க பண்ணுறாங்க, என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னென்னலாம் அங்கே பண்ணியிருக்காங்க? எங்களுக்கு தருமபுரி தருமபுரியில் ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட் உருவாக்கிறாங்க. அங்கே இப்போ வர அருவி மாதிரி இவங்களே க்ரியேட் பண்ணி ஒரு குளம் மாதிரி அங்கேயே பண்ணிடுறாங்க. எப்பயுமே சம்மரில் கூட தண்ணி இருக்குது. இப்போ நீங்கள் எப்போ பண்ணால் அங்கே தண்ணி வந்து இருக்கிறதா இருக்கும். நிறைய பேம்புலாம் அவங்களே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, கல்டிவேட் பண்ணி. ஸோ அதுலேருந்து பேம்புலேருந்து நிறைய அந்த ஹோம் நீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக செஞ்சு அவங்களே செல் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தெப்பக்குளம், அரிசிபாளையம் தெப்பக்குளம்னு இருக்குது, அதையும் ஃபுல்லாக இவங்க எடுத்து அதையும் நல்லா பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லாம் எல்லாத்தையும் எங்கேயெல்லாம் போகிற எல்லா இடத்துலையுமே தண்ணி நல்லா இருக்கும். மோகனேரி பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய ஐலாண்ட்ஸ், இதோட அது ஏரியோட பெருசு நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்கும், தண்ணி ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும். இந்த ஆகாய தாமரெலாம் ஏன் போட்டாங்கன்னா அந்த ஏரியா எல்லாம் ஃபுல்லாக செலவு தண்ணியான இருக்குது. ஸோ அதில் இருக்கிற தேவையில்லாத ஹெவி மெட்டல்ஸ் தான் இது ஃபுல்லாக உறிஞ்சிடும். ஸோ உறிஞ்சிட்டு தண்ணி கொஞ்சம் க்ளீனாக வச்சுருக்கும். பட் அது அந்த கொஞ்சம் பார்க்க மாட்டனால ஃபுல்லாக பரவிடுச்சு. பட் அதையும் எல்லாம் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எது பண்ணாலும் யோசிச்சு தான் பண்ணுறாங்க, அதை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். ஸோ அது இருக்கனால பிரச்சனை இல்லை. பட் ஆக்சிஜன் உள்ளே போகிறதுனால மீன்லாம் ஆகக்கூடாதுனால தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறோம்.